ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஓம் பேஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல இட்லி காரம் பொடி தான் பார்க்க போறீங்க. அது வந்து இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு, அப்புறமா சூடா சாதத்துல வந்து போட்டுக்கிட்டு நெய்யை போட்டுக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த காரப்பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒரு கப் வந்துட்டு பொட்டுக்கடலை, இது வந்து பெரிய கிண்ணம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இதில் அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த இதில் அளவு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 மூடி கொப்பரை தேங்காய். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்துட்டு கொப்பரை தேங்காய். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, இங்கே 1 டீஸ்பூன் ஜீரகம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 20 பல் பூண்டு இருக்குது. இது இதுக்கு தேவையான காரப்பொடிக்கு வந்துட்டு இது மட்டும்தான். இது எப்படி மிக்சியில் போட்டு செய்கிறாங்கன்றதை வந்துட்டு காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு ஸ்டவ்வே தேவைப்படாது நம்மளுக்கு. உங்களுக்கு வந்துட்டு வெறும் மிக்சி இருந்தால் போதும், இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உரலில் வந்துட்டு பண்ணலாம். இதை வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கொப்பரை இடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு மிளகாத்தூள், வறட்சிக்கடலெல்லாம் போட்டு இடித்து நீங்கள் பண்ணலாம் உரல் இருந்துச்சுன்னா. உரல் இல்லாதவங்க வந்துட்டு மிக்சியில் பண்ணிக்கலாம். மிக்சியில் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, மிக்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ள போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பொடி ஆக்கிக்கணும். இது வந்துட்டு நைஸாக வந்து பவுட்ரு ஆக்கிக்கோங்க. நான் பவுட்ரு ஆக்கி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்க, நைஸாக வந்து பொடி ஆக்கிட்டேன். இந்த பவுட்ரு வந்துட்டு ஒரு கிண்ணத்துல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு கொப்பரை தான் போட போகிறோம். வந்துட்டு இந்த கொப்பரை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 1/2 மூடி கொப்பரை, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜீரகத்தையும் எடுத்து வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கிட்டு இதுவும் வந்துட்டு நைஸாக வந்துட்டு பவுட்ரு ஆக்கிக்கலாம். நான் பவுட்ரு ஆக்கி கொண்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், நைஸாக நான் வந்து பவுட்ரு ஆக்கிட்டேன். இந்த கொப்பரையும் ஜீரகமும் போட்டேன் இல்லையா, அது வந்து நல்லா நைஸாக வந்துட்டு பவுட்ரு ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு அப்படியே 20 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, பத்தலன்னு அப்புறமா போட்டுக்கலாம். இந்த கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு வரணும். இதை வந்துட்டு நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி சேர்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்துட்டு இதை சேர்த்து திருப்பி அரைக்கணும். வாங்க, இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நான். பூண்டு, ஜீரகம், உப்பு, கல் உப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது கொப்பரையை. இதுக்கப்புறம் என்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச மிளகாத்தூள். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வறுக்கடலை பொடி, இந்த வறுக்கடலை பொடியும் இதில் வந்துட்டு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அடிச்சிடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து ஆந்திராவில் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மிளகாத்தூள் வந்துட்டு இந்த காரப்பொடி இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு நெய் போட்டு சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இது வந்துட்டு ஒரு தடவை கலக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு பாருங்கள், நைஸாக இருக்குது பாருங்கள் பவுட்ரு. இது ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மிளகா பொடி, நல்லா இருக்கும். காரம் பொடி வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். அண்டில் தென், பாய் ஃப்ரம் பத்மா ஓம் ஃபேஷன். டேக் கேர், பாய் பாய்.